இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது இடம் என்பது மிதுன ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மிதுனத்திற்கு உண்டான அதிபதி புதன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பதி திருமலைக்கு ஒரு இரவு தரிசனம் செய்துவிட்டு இரவு தங்குவது பல விதத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் கண்டிப்பாக உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ நல்ல முன்னேற்றம் நல்ல அலுகுணங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதே போல மன அழுத்தங்கள் மற்றும் திடீர் திடீரென்று ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரை நினைத்து நீங்களாகவே குழம்பிக்கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பதட்டம் வேண்டாம் எல்லா விஷயமும் யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் தாபம் எல்லாம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிறு தடைகள் காணப்பட்டாலும் அபிராமி அந்தாதையில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தி ஐந்தாவது பாடலை படிக்க 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 பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்பு சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம் வெளிவட்டார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் காணப்பட்டாலும் கழுத்து பகுதியில் ரேடியேஷன் பெயின் முதுகு தண்டோட பகுதி கால் நரம்புகள் விஷயத்தில் எக்ஸசைஸ் பண்ணாமல் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு தேக ஆரோக்கியம் ஒத்துழையாமல் இயக்கம் செய்யும் ஃபிட்னஸ்க்காக நீங்கள் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு ஏற்றமும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் கொண்டால் போதுமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி விடாமல் செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையை தரும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து படிக்க 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 பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகம் அரசு உத்தியோகம் தொழில் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றம் மேலதிகாரிகள் நம்பிக்கை முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ப்ரொமோஷன் தடைகள் நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சந்தோஷமான சூழ்நிலை அபிவிருத்தியான சூழ்நிலை என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்கிறது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தேக ஆரோக்கியத்திலும் நல்ல காணப்பட்டாலும் காணப்பட்டாலும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது என்பது முக்கியம் பாதங்கள் வழிகளில் மட்டும் கவனமாக இருத்தல் என்பது மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு செயல்களை தொடங்குவது என்பது பிரயாத்திச்சமாக இருக்கும் அல்லது குலதெய்வத்தை நினைத்து ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் நன்றி